श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि स्वादयन्निह सर्वेषां त्रयन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இப்பொழுது 25வது ஸ்லோகம். ஸ்லோகமாவது என்னவென்றால், அபூதபூர்வம் மம பாவி கிம் வா சர்வம் சஹேமே சஹஜம் ஹி துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாத நதேன ரூபஹா என்பதாக ஸ்லோகம். இன்னொரு தடவை வாசிக்கிறேன். அபூதபூர்வம் மம பாவி கிம் வா சர்வம் சஹேமே சஹஜம் ஹி துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாசனதேன ரூபஹா என்பதாக. அபூதபூர்வம் மம பாவி கிம் வா சர்வம் சஹே மே சஹஜம் ஹி துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவா நாத ந தே அனுரூபா என்பதாக பதச்சேதம் பண்ணிக்கணும். ஏற்கனவே பதச்சேதம் நிறைய பதங்கள் தனித்தனியாக தான் இருக்கு. தேனு ரூபகான்ற இடத்துல தே அனுரூபா சரண அது ஒன்று தான் இங்கே நம்ம பிரிக்க வேண்டியது. இந்த ஸ்லோகத்தில் எனக்கு வந்து என்னை ரக்ஷணம் பண்ணலைன்னா உமக்கு தான் அனிஷ்டம் என்று சாதிக்கிறார். இதே சுவாமி தேசிகன் 23வது ஸ்லோகத்திலேயே வியாக்கியானத்தில் ஆரம்பத்தில் 7 ஸ்லோகங்களுடைய ரசத்தை சாதிக்கச்சே ஸ்வபரித்யாகே பரஸ்ய அனிஷ்ட பிரசங்கா என்று, என்னை நீர் விட்டுவிட்டீரென்றால், என்னை காப்பாற்றாமல் விட்டுவிட்டீரென்றால் எனக்கு ஒன்றும் பெரிய குறையில்லை. எனக்கு எப்படி இருந்தாலும் நான் எத்தனையாக இருந்தாலும் அனுபவிச்சுட்டு போவேன் எத்தனை ஜென்மாவாக இருந்தாலும், ஆனால் உமக்கு தான் இதில் பெரிய நஷ்டம். இது உமக்கு அனுரூபமாக இருக்காது. நீர் என்னை ரட்சிக்காமல் இருப்பது உமக்கு அனுரூபமாக இருக்காது. உம்ம தகுதிக்கு தகுந்ததில்லை என்று சாதிப்பதாக அமைந்த ஸ்லோகம். அபூதபூர்வம் மம பாவி கிம் வா சர்வம் சஹே மே சகஜம் ஹி துக்கம். சர்வம் சஹே எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வேன். சகஜம் ஹி துக்கம் மே எனக்கு துக்கமானது சகஜம்தானே. அபூதபூர்வம் இதற்கு முன் எது ஏற்படாமல் இருந்ததோ, கிம்வா மம பாவி இப்ப என்ன புதுசா நடந்துட போறது, இத்தனால அனுபவிக்காத கஷ்டத்தை நான் என்ன புதுசா அனுபவிச்சுட போறேன், எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரங்கள்ல எல்லா விதமான கஷ்டங்களையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன், அடி என் அனுபவிக்காத என்ன ஒரு கஷ்டம் இனிமே நான் புதுசா அனுபவிக்க போறேன். அதனால சர்வம் சகை அடியன் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வேன். சகஜம் ஹி துக்கம் மே எனக்கு துக்கமானது சகஜம்தானே. ஆனால் என்ன ஒரு கஷ்டம்னால், கிந்து தொதக்ரே சரணாகதானாம் உன் எதிரில் சரணடைந்தவர்களுக்கு, உன் திருவடிவாரத்தில் அன்னர்த்தம் தொதக்ரேன்றதுக்கு, உன் திருவடிவாரத்தில் சரணாகதானாம் தோல்வி என்பதானது அவர்களுக்கு, நதே அனுரூபகா உனக்கு அனுரூபம் அல்லது, உனக்கு ஏற்றதன்று ஏற்புடையதாக இருக்காது, உன்னுடைய தகுதிக்கு அது ஏற்புடையதாக இருக்காது என்று தாத்பரியம். இப்படி ஒரு நிர்பந்தம் பண்றார் பெருமாளுக்கு. சோ அதனால நீ என்னை ரட்சிச்சுதான் ஆகணும். இத்தனை காரணங்களை மனதில் வச்சுண்டு நீ என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சாதிக்கிறதுக்கு இது ஒரு சௌகரியம். அதாவது இந்த உபாயமானது சுகரம் சுவாதுதமம் என்பதை நிரூபிப்பதற்கு 7 ஹேத்துக்கள் சாதிக்கிறார். அதில் ரெண்டாவது ஹேத்துவானது, மூணாவது ஹேத்துவானது இது, ஸ்வபரித்யாகே பரஸ்ய அனிஷ்ட பிரசங்கா. அதனால சரணாகத்தின்றது உச்சிதமான உபாயம் என்று சொல்லுவதில் நோக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் சுவாமி தேசிகன் எப்படி சாதிக்கிறாரோ அதே மாதிரி பார்க்கலாம். சாமான்யமாக அர்த்தம் சொல்லியிருக்கேன். அபூதபூர்வம் மம கிம்வா பாவி, இதுவரையில் இல்லாதது நடக்காதது அடியனுக்கு, அதை அனுபவிக்காத கஷ்டங்கள் என்ன புதுசாக ஒன்று ஏற்பட்டுற போகிறது, எவ்வளவு இருந்தாலும் சர்வம் சகே
மே சகஜம் ஹி துக்கம், அது எனக்கு துக்கம்ன்றது சகஜம்தானே. கிந்து ஆனால் துதக்ரே சரணாகதானாம், உன்னெதிரில் சரணடைந்தவர்களுக்கு, உன் திருவடிவாரத்தில் சரணடைந்தவர்களுக்கு பராபவஹா, தோல்வி என்பதானது ரட்சிக்கப்படாமல் இருப்பது என்பதாவது நதேனு ரூபஹா, உமக்கு தகுதியாக ஆகாது என்று. நீர் பெரிய மனுஷர் இல்லையா, நீர்தானே எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். அதனால் உம்முடைய தகுதிக்கு நாங்கள் ஏதோ சின்ன பசங்கத்தனமா எத்தையோ நாலு காரியம் பண்ணிட்டு போயிடுறோம். தப்பு தான், அபச்சாரம்தான், அது எல்லாத்துக்கும் சேர்த்து தானே இப்போ சரணாகதி பண்ணுறோம், அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கிறோம். திருப்பி அந்த மாதிரி அபராதங்களை பண்ணாத இருக்கிற பட்சத்தில் எங்களுக்கு அவசியம் நீர் காப்பாற்றி தானே ஆகணும். காப்பாற்றாமல் விட்டுவிட்டீர் என்றால் அது உமக்கு உம்முடைய சொரூபத்திற்கு உகந்ததன்று, சொரூபத்திற்கு ஏற்றதன்று, அது உமக்கே உம பிடிக்காம போயிடும்னு கூட தாத்பரியம். இப்ப பார்க்கலாம். அசஸ்யாத் பரதந்திரஸ்ய சேஷபூதஸ்ய ஸ்வதந்திர சுவாமியபீஷ்ட விநியோக சோடவியா அந்யதாபி துர்நிவாரஸ்ச கிஞ்ச ஹரிர் துக்கானி பக்தேபியஹ ஹிதபுத்தியா கரோதிஹி சஸ்திரக்ஷாராக்னி கர்மாணி ஸ்வபுத்ராய யதாபிதா பரீட்சாம் ச ஜெகந்நாதம் கரோத்யதிருடச்சேதசாம் யஸ்ய அனுக்ரஹமிச்சந்தி தஸ்ய வித்தம் ஹராம்யஹம் பாந்தவைஷ்ய வியோகேன சதா பவதி துக்கிதா தேன துக்கேன சந்தப்தா யதி மாம் ந பரித்யஜேத் தம் பிரசாதம் கரிஷ்யாமி யஸ்ஸுரைரபி துர்லபா இத்யபி ஸ்மரியதே. இது பரியந்தமான பாகத்தை முதல்ல பார்க்கலாம். அசஸ்யாத் பரதந்திரஸ்ய சேஷபூதஸ்ய, நாம் பரதந்திர பூதனான சேத்தனன், சேஷபூதன் பரமாத்மாவுக்கு சேஷபூதன், சர்வசேஷி ஸ்ரீயபதி என்று எல்லாருக்கும் சேஷியாக, சர்வ நிரூபித சேஷியாக இருப்பவன் பரமாத்மா. ஆகையால் நாம் சர்வதா பரதந்திரனாக இருக்கிறவன். என்ன ரக்ஷின்னு சொல்றதுக்கே நமக்கு சுவாதந்திரம் கிடையாது. ஸ்வதந்திர சுவாமியபீஷ்ட விநியோக சோடவியா, சுதந்திரமான சுவாமி இருக்காரே, நம்ம பரதந்திராள், சுவாமியோ சுதந்திரர், சுவாமியோ சேஷி, நாமோ சேஷபூதர்கள். அப்படி இருக்கச்ச சுவாமியபீஷ்ட விநியோகா, சுவாமி நம்மளை எப்படி விநியோகம் பண்ணிக்கணுமோ அப்படி விநியோகம் பண்ணிப்பார், எப்படி உபயோகப்படுத்திக்கணுமோ அப்படி உபயோகப்படுத்திக் கொள்வார் என்று தாத்பரியம். அவர் எப்படி துக்கத்தை கொடுத்து நாயாக நம்மை மாற்றிக்கொண்டு நமக்கு நம்மை மதிக்காமல் இருந்தாலும் பெருமாளுக்கு அதனால ஒன்றும் நமக்கு குறைவு வராது. நம்ம வசந்த ஸ்தானத்தில் வச்சு பகவத் கைங்கரியமே பண்ணாமல் இருந்தோம்னா அதை பார்த்து அவர் ரசிச்சார்னா கூட நம்மளுக்கு ஒன்றும் ஏற்றமும் வந்துடாது. ஏன்ன, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணுறார், அவர் இஷ்டம். ரொம்ப ஒரு மனுஷனை ரொம்ப வசந்த ஸ்தானத்தில் வச்சுட்டு இருக்கார், ஆனால் அவனோ பகவத் பிரீத்தியே பண்ணுறதில்லை, பகவத் கைங்கரிய விமுகனாக இருக்கிறான், அப்படி பார்த்து அவர் ரசிக்கிறார்னு நினச்சிக்கணும். ஒரு மனுஷன் பிரபன்னனாக இருக்கான், சரணாகதி பண்ணியிருக்கான், நிறைய பகவத் கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கான், நித்தனை மித்திகாதி கைங்கரியங்களை விடாமல் பண்ணுறான், ஆனாலும் சிரமப்படுறான் என்றால் அது பகவானுடைய அபீஷ்டம், அவருடைய விளையாட்டு. அவருடைய விளையாட்டுக்கு உட்படாத ஜனங்கள் இந்த லோகத்தில் கிடையாது. அதனால அப்படியே நீர் நினைச்சா வண்டி உம்மால அந்த கஷ்டங்கள் எல்லாம் போக்கிட முடியுமானா, அதுவும் முடியாது. அந்நதாபி துர்நிவாரஸ்ச, அவர் பர சுதந்திரர், நம்மளோ பரதந்திராள். சுதந்திரனான பெருமாளுக்கு தெரியாதா எவன் ஒருவனை எப்பொழுது நாம் நல்ல புத்தியை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று. நாம் அவன் இட்ட வழக்கில் இருப்பவர்கள், நாம் தவறு செய்து பாபங்களை அனுபவித்து இருக்க வேண்டும் என்று அவனுடைய திருவுள்ளம் இருப்பின் சுதந்திரனான பகவானின் திருவுள்ளப்படிதான் நாம் இருக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது இந்த லோகத்தில் கிடைக்கிறதெல்லாம் ரிசல்ட் தான். அந்த ரிசல்ட் ஓரியன்டாக பார்க்கச்ச நம்ம மற்றவாளுக்கு தப்பாக தெரிகிறோமா, மற்றவாள் தப்பாக தெரிகிறாளால் அப்படின்னு ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா பகவான் இட்ட வழக்காக அவர்கள் இருக்கிறார்கள் என்றே உணர வேண்டும். பகவான் இட்ட வழக்காக இருப்பதனால் பணக்காரர்களை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, அவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, அத்தியதிக சந்தோஷப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனெனில் அத்தியதிக சந்தோஷப்பட்டோம்னால் நம்மளும் ஒரு நாள் பணக்காரால் ஆகணுன்ற எண்ணம் வந்துடும். அது பகவத் சுவாதந்திரியத்துக்கு இழுக்கு.
பகவான் சுதந்திரனான பகவான் நம்ம எப்படி வச்சிருக்காரோ அப்படி இருக்கணும். சுதந்திரனான பகவான் என்ன எல்லாத்தை கொடுத்து என்ன விதமாக நம்மளை ஓட்டிட்டு போறாரோ அவருக்கு அடங்கி ஓடணும். இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். கிஞ்ச மேலும் சில பிரமாண வாக்கியங்களும் இந்த விஷயத்தை ஸ்தாபிக்கின்றன, ஸ்மிருதிகளும் சொல்லுகின்றன. ஹரிர் துக்கானி பக்தேபியா ஹிதபுத்தியா கரோதிஹி, பக்தர்களுக்கு கஷ்டங்களை ஹிதபுத்தியினால்தான் பெருமாள் செய்கிறார். ஹரிஹி துக்கானி கரோதி, யாருக்கு பக்தேபியாம், எப்படி ஹிதபுத்தியா, அதுதான் அவனுக்கு ஹிதம் என்ற புத்தியுடன் தான் கஷ்டத்தை கொடுக்கிறார். சஸ்திரக்ஷாராக்னி கர்மாணி ஸ்வபுத்ரஸ்ய யதாபிதா, சஸ்திரக்ரியை பண்ணி வைக்கிறார், என்ன அக்னி கர்மா பண்ணி வைக்கிறார் ஸ்வபுத்திரனுக்கு, பிதாவே பண்ணி வைக்கிறார், அதெல்லாம் வந்து ஹிதம் தானே. ஹிதத்தினால்தான் அவனுக்கு ஒரு சல்யக்ரியை சஸ்திரக்ரியை பண்ணணும்னா பண்றார், என்ன அக்னி கர்மாக்கள் பண்ணணும்னா பண்றார், இதெல்லாம் ஹிதபுத்தியா பண்றார். அது அந்த தற்காலத்தில் ஏதாவது சிரமம் இருக்கும், காது குத்துறார், காது குத்துனாக்கா காது குத்தினா வலிக்கிறதே அப்பாவே பண்றார். ஆனா சஸ்திரத்தை எடுத்து சல்ய சிகிச்சை பண்றான், அவன் ஆபரேஷன் பண்றான், தன்னுடைய பிள்ளையே தன்னுடைய நோயாளியாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு பண்ணாம விட்டுருவான், சல்ய சிகிச்சை பண்ணுவான். அப்படி அக்னி கர்மாணி, அதுவும் சுபுத்ராய கரோதி கதாச்சித், இதெல்லாம் ஹிதபுத்தியா பண்றான். அந்த மாதிரியாக துக்கானி பக்தேபியா ஹிதபுத்தியா பிரயத்தி, நம்ம அப்பா இல்லையா பெருமாள், சொல்றோமே, அப்படிப்பட்ட பெருமாள் நமக்கு ஹிதபுத்தியினால்தான் கஷ்டங்களை கொடுக்கிறார், பிரசாதமாக சுவீகரிக்க வேண்டும். பரீட்சாம் ச ஜெகந்நாதா கரோத்ய திருட சேதசாம், திருடமான புத்தி இல்லாதவர்களுக்கு, திருடமான மனதில்லாதவர்களுக்கு, திருடமான சிந்திக்கும் சிந்திக்கும் செயல் அற்றவர்களுக்கு பரீட்சாம் ச ஜெகந்நாதா கரோதி, ஜெகநாதனான பெருமாளே பரீட்சை பண்றார். அதனால என்னென்ன பரீட்சை பண்றதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளோட சேர்த்துடுவார். ஹிதபுத்தியினாலதான் பண்றது அதெல்லாம். ஏன்னா ஒரு ஆஸ்திகர் இருப்பார், ரொம்ப வைதிகரா இருப்பார், அவ ஆம்டியா சொன்னத்தை கேட்காம இருக்கான்னு வச்சுக்கோங்க, அது கூட ஹிதபுத்தி தான். ஏன்னா அவ சொன்னத்தை கேட்க வேண்டாம்னு ஒரு சமயத்துல விட்டுட்டு பகவத் கைங்கரியத்துல அவன் வருவானான்னு பாக்கிறார். ஹிதபுத்தியா தான் அந்த மாதிரி காரியத்தை பண்றார். அந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை ஒருத்தனுக்கு கொடுத்து அவள் சிரமப்படுத்த இவன் ஆத்த விட்டு ஓடி வந்தா போறோம்னு சன்னியாசாசிரமம் சுவீகரிக்க அதுலேயே நல்ல காரியம் தான் பெருமாள் பண்றார்னு தாத்பரியம். ஹிதபுத்தியா கரோதிஹி ஹரிஹி துக்கானி பக்தேபியா ஹிதபுத்தியா கரோதிஹி சஸ்திரக்ஷாராக்னி கர்மாணி ஸ்வபுத்ராய யதாபிதா, தன்னுடைய குழந்தைக்கே காதுகுத்தல் முதலிய சம்சார சம்ஸ்காரங்களை எவ்வாறு பிதாவான தந்தையானவர் செய்வாரோ அது போன்று என்று அந்த ஸ்லோகமானது உதாரணத்துடன் பெருமாள் ஹிதபுத்தியால் தான் நம்மளுக்கு துக்கங்களை கொடுக்கிறார் என்று தெரிய வருகிறது. பரீட்சாம் ச ஜெகந்நாதா கரோத் அதிருட சேதசாம், திருடமில்லாத மனதை உடையவர்களுக்கு பெருமாள் பரீட்சை பண்றார் அடிக்கடி. எஸ் அனுகிரகம் இச்சாமி தஸ்ய சித்தம் ஹராமியம் தஸ்ய வித்தம் ஹராமியம், யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறனோ அவனுடைய சொத்தெல்லாம் நான் திருடிக் கொள்கிறேன், அவனுடைய சொத்தெல்லாம் நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று பெருமாளை சாதிக்கிறார். எஸ் அனுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமியம், எந்த ஒரு வம்சத்துக்கே ஹிதத்தை எதிர்பார்க்கின்ற பெருமாள் அங்கிருந்து வெண்ணையை தான் திருடின்றார். ஆனா சர்வஸ்வம் எல்லா வஸ்துக்களையும் திருடின்றுவார் அப்படி கணக்க நான் யாருக்கான அனுகிரகம்னா தஸ்ய வித்தம் ஹராமியம்னு சாதிச்சிருக்க. பாந்தவைஷ்ட வியோகேன சதா பவதி துக்கிதாம், நான் யாரை மிகவும் ஆசைப்படுகிறேனோ அவன் பந்து வியோகத்தினால் எப்பொழுதும் துக்கித்தனாகவும் இருப்பான். தேன துக்கேன சந்தப்தா எதிமாம் ந பரித்தியஜேத்து, அந்த துக்கத்தினால் மிகவும் வருத்தப்படுபவனாக இருந்து கொண்டு சந்தப்தனாக இருந்து கொண்டு எதிமாம் ந பரித்தியஜேத்து, என்னை விடாமல் இருப்பானே எனில் தம் பிரசாதம் கரிஷ்யாமி யசுரைரபி துர்லபஹாம்,
அவனுக்கு நான் அப்பேற்பட்ட கருணையை பொழிகிறேன், எது தேவதைகளுக்கு கூட கிடைக்காதோ என்றெல்லாம் ஸ்மிருதிகள் சொல்லுகின்றன. அதாவது இவ்வளவு கஷ்டம் கொடுத்தும் பந்துவியோகாதிகளை பண்ணியும் எவனுடைய ஒரு மனதானது பெருமாளை விடுவதில்லையோ, அடியேனான நானான பெருமாளை விடுவதில்லையோ, என்னை விடுவதில்லையோன்னு தாத்பரியம். அவனுக்கு தம் பிரசாதம் கரிஷ்யாமி, அவனுக்கு என்னுடைய பிரசாதம் என்னுடைய கிருப்பை கிடைப்பதாக செய்து விடுகிறேன். எந்த ஒரு கிருப்பையானது சுரைரபி துர்லபகா, தேவதைகளுக்கு கூட கிடைக்காதோ. அத்தக ஸ்வகர்ம விபாகா க்ஷந்தவ்யஹா, அதனால என்னுடைய கர்ம விபாகம்தானே காரணம் எல்லாத்துக்கும். அந்த என்னுடைய கர்ம விபாகத்தை க்ஷந்தவ்யஹா, கிம் கிரந்தி தேனேத்யதாஹா பூதபுரு, அதாவது அத்தகா அதனாலே உன்னுடைய கர்ம விபாகத்தை நீ பொறுத்து கொள்ள வேண்டும். அதனால எதுக்கு கத்துற, இப்ப கத்தி என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அதற்கு பதில் சொல்வதற்காக தான் இந்த அபூதபூர்வம்ன்ற ஸ்லோகம் வந்திருக்கு. எதுக்கு சுவாமின்னு ஸ்தோத்திரத்னத்துல உட்காந்து கத்தின்னு இருக்கீர், ஸ்தோத்திரத்னத்தை உறக்க சொல்லின்னு இருக்கீர். யாமுனாச்சாரியரே, ஆளவந்தார் சுவாமியே, நீர் தான் எது அபூதபூர்வம் அபாவி கிம்பா சர்வம் சகேமே சகஜம் ஹி துக்கம்னு சொன்னவர், எதுக்கு உட்காந்துண்டு அவர் எதிர உட்காந்துண்டு ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீர் அப்படின்னு கேட்டா, பாகவத ஸ்லோகங்கள்லாம் வாசிச்சுட்டு இருக்கீர், எத்தனையோ பிரசங்கங்கள்ல நீரே ஸ்லோகம் பண்றீர், இதெல்லாம் எதுக்கு பண்றீர் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்றார், கிந்து தொதக்ரே சரணாகதானாம், உன் திருவடியில் விழுந்தவர்களுக்கு சரணாகதி பண்ணவில்லை என்றால் அது எங்களுடைய பராபவம், நதேனு ரூபா, எங்களுடைய தோல்வியானது உம்முடைய சர்வஜத்துவத்திற்கு இழுக்காக விளங்குபவது என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பாருங்கோ. அத்தகா ஸ்வகர்ம விபாகா க்ஷந்தவியா கிம் கிரந்தித்தேன, நீ எதுக்கு கத்துற அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்றார், அபூதபூர்வம், இத்தனை நாள் பண்ணாது என்ன புதுசா தப்பு பண்ணிட போறேன் சுவாமின், இத பூர்வம் சஞ்சாத்தேபியா விலக்ஷணம் விலக்ஷணம் இத்தியர்த்தா, இதற்கு முன்ன பண்ணதெல்லாம் காட்டிலும் விலக்ஷணமான மம அக்ஞா ஜந்துரணீஷானஹா அயமாத்ம ஆத்மன சுகதுக்கயோஹோம் ஈஸ்வர பிரேரிதோ கச்சேத் ஸ்வர்கம் வா ஸ்வப்ரமேவ வா இத்யுக்த ஸ்வபாவஸ்ய. அதாவது மமன்றதுக்கு அர்த்தம் எழுதுறார், மம என்ன என்ன அர்த்தம், அஜ்ஞனான ஞானமில்லாத ஜந்து ஜந்து இது பதவாச்சியா, அனீஷா சாமர்த்தியமில்லாதவன், அயம் ஆத்மனஹா சுகதுக்கயோஹோ ஈஸ்வர பிரேரிதாகச்சேத் சொர்க்கம் வாம் ஸ்வப்ரமேவ வாம். அஜ்ஞஹா ஜந்து அனீஷா, இந்த ஜந்துவானவன் சாமர்த்தியமுடையவன் இல்லை, அயமாத்மா அயம் அயம் ஆத்மன ஆத்மன சுகதுக்கயோஹோம், இந்த தன்னுடைய சுகதுக்கத்துக்கு ஈஸ்வர பிரேரிதா கச்சேத் சொர்க்கம் வா சுப்ரமேவ வா இத்யுக்த ஸ்வபாவஸ்ய, ஈஸ்வர பிரேரித்தனான நான் போகிறேன், சொர்க்கத்துக்கு போனாலும் போக கடவேன், நரகத்துக்கு போனாலும் போக கடவேன், இத்யுக்த ஸ்வபாவஸ்ய, அப்படி சொன்ன ஸ்வபாவத்தை உடையவனான ஜன்ம சர் கர்ப்ப ஜன்மஜராமரண நரகாதிதுக்க சக்கர மத்தியவர்த்தினஹா என்னுடைய அர்த்தம் வா, இது உக்த ஸ்வபாவ இப்படிப்பட்ட ஸ்வபாவத்தை உடைய அடியனுக்கு, பாவி பவிஷ்யத் கிம் சப்தா க்ஷேபாத, என்ன வேணா நடந்துட்டு போட்டுமே, பவிஷ்யத் காலத்தை பத்தி என்ன சிந்தை, கிம் வா சப்தா க்ஷேபார்த்தா சர்வம் சகேமே சகஜம் ஹிது பாவி கிம் வா கிம் வா சர்வ கிம் வான்னு மம பாவி கிம் வா, இதனால் அபூதபூர்வமானது, இதுவரையில் பூதபூர்வே சரட்டும் நிர்தேசம், பூதபூர்வா அபூதபூர்வா, பூர்வம் பூதா பூதபூர்வான் ஆயிடும், பூர்வம் பூதா முன் ஏற்பட்டிருந்த எந்த ஒரு கஷ்டமானது இப்ப எனக்கு புதுசா ஏற்படும், முன் ஏற்படாத எந்த ஒரு கஷ்டமானது இப்ப அப்படி எனக்கு பூதபூர்வம், ந பூதபூர்வம் அபூதபூர்வம், பூதபூர்வம்னா முன்னால் ஏற்பட்டது, அபூதபூர்வம் என்றால் முன்னால் ஏற்பட்டது என்று இல்லாததொரு அபூதபூர்வமான ஒரு வஸ்து என்ன இருக்கு எனக்கு, எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. கிந்து தொதக்ரே சரணாகத்தானாம் அதுக்கு பார்க்கணும், மே சகஜம் ஹி துக்கம் சகாரஹா ஸ்வ அனபிபகத சோடவியத்வ பக்ஷ அன்பாரோஹார்த்தா, பார்க்கோ ஈஸ்வர பிரேதா கச்சே சொர்க்கம் வா சுபமேத்யுக்த ஸ்வபாவஸ்ய கர்ப்ப ஜன்ம ஜரா மரணாதி ஜன்ம ஜரா மரண நரகாதி துக்க சு சக்கரமத்ய சக்கர ஸ்வசக்கர மத்தியவர்த்தினாம் துக்க சக்கர மத்தியவர்த்தினான்னு அர்த்தம், துக்க ஸ்வாயில் துக்க சக்கரத்தினுடைய நடுவில் இருக்கிற எண்ணெய் எனக்கு அப்படின்னு அர்த்தம். பாவி பவிஷ்யத்து
கிம் சப்தா க்ஷேபார்த்தகான்னு அர்த்தம். கிம்வா என்னதான் இருக்க போறது, இதனால அனுபவிக்காத கஷ்டங்கள் என்ன புதுசா ஒண்ணு இருக்க போறதுன்னு தாத்பரியம். கிம்பா கிம் சப்தத்துக்கு வந்து சில இடங்கள்ல இத்தனாள் சொன்னது என்னன்னு கேக்குற மாதிரி கிம்ன்ற சப்தம் இருக்கும். இது வந்து க்ஷேபார்த்தம், என்னன்னா நிந்தார்த்தம். வாகாரா ஸ்தான ஸ்வானபிபகத சோடவியத்துவ பக்ஷ அன்வாரோகார்த்தா. வான்ற சப்தத்துக்கு எதிவா அப்படின்னு கிந்து துலகிரே சரணாகதாம் பராபவோநாதன் அத்தேனு ரூபகாம் ஸ்வப்ரமேவா இத்தியத்ர. இங்க எடுத்த ஸ்லோகம் இருக்கு பாருங்க, உதாரணத்துக்காக எடுத்த ஸ்லோகம் இருக்கு. அதுல ஸ்வப்ரமேவான்ற இடத்துல கர்ப்ப ஜன்ம ஜராமரணாதி நரக துக்க சக்கர மத்தியவர்த்தினஹான், துக்க சக்கரத்தினுடைய நடுவில் இருக்கிற பாவி பவிஷ்யத்து கிம் சப்தா க்ஷேபார்த்தா. கிம் சப்தமானது நிந்தா சூச்சகமான அர்த்தம், என்னதான் இன்னும் நடக்கல என்ற அர்த்தத்துல. வாக்காரா ஸ்வ அனபிபகத சோடவிய பக்ஷ அன்வாரோகார்த்தா. வான்ற சப்தமானது ஸ்வ அனபிபகத்தமான தனக்கு என்ன மம பாவி கிம் வான்னு சொன்னது ஒரு பட்சம், என்ன என்னதான் நடக்க போறது, வேற என்ன நடக்க போறதுன்னா ஸ்வ அனபிபகத்தமான பொறுத்து கொள்ள வேண்டிய பட்சங்கள் அதெல்லாமும் ஏத்தி சொல்றது. இதுவரையில் நடக்காததே ஒன்று இருந்ததுனா கூட அதுவும் எனக்கு ஸ்வீகாரியம் தான் தாத்பரியம். தேன அசஹ்யத்துவ அபிப்பிராயம் அந்தர்தாயாக தேன அசஹ்யத்துவ அபிப்பிராயம், இதெல்லாம் அசஹ்யமாவே இருக்கட்டும் எனக்கு, அவ்வளோ அசஹ்யமா இருந்ததுனாலும் கூட அசஹ்யமா இருந்தாலும் கூட அதெல்லாம் எனக்கு சகஜம்தான், அதெல்லாமும் நான் பொறுத்து கொள்வேன். தேன அசஹ்யத்துவ அபிப்பிராயம் அந்தர்தாய அதையும் இன்க்ளூடிங் தட் சர்வம் சகை எல்லாத்தையும் பொறுத்து, எனக்கு எனக்கு பிடிக்காததாவே இருக்கட்டும், எனக்கு பிடிச்சதா இருக்கிற துக்கங்களா இருக்கட்டும், இல்ல பிடிச்சதா இருக்கிற சுகமா இருக்கட்டும், பிடிக்காத பொறுத்து கொள்ள முடியாத துக்கமா இருக்கட்டும், அடியன் என்ன பண்றது, அடியன் தான் சுதந்திரன் இல்லையே, அடியன் பரதந்திரன் தானே, நீர் தானே சுதந்திரர், நீர் கர்மானுகுணமாக எதை கொடுக்கிறீரோ அதை நான் அனுபவிச்சுதானே ஆகணும். அதனால சர்வம் சகி எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கிறேன். ஏன கர்ம பரதந்திரத்தையா எதா பூர்வம் அனுபூத ஜாத்தியம் சர்வம் துக்கம் அனுபவிஷ்யாமி. கர்ம பரதந்திரனானபடியினால அடியேன் யதாபூர்வம் முன்னே சகித்துக் கொள்வது போல அனுபூத ஜாத்தியம் இதற்கு முன்ன அனுபூதமாக இருக்கக்கூடிய அதே மாதிரியான அதே சஜாத்தியமான சர்வம் துக்கம் அனுபவிஷ்யாமி அனுபவிக்கத்தானே போகிறேன். மே சகஜம் ஹி துக்கம் இது அர்த்தாந்தர நியாசம். ஏன்னா அனர்த்த பரியந்த அபுருஷார்த்த சக்தசிய மம அனர்த்த பரியந்தமான அபுருஷார்த்தங்கள்லாம் அபுருஷார்த்த சக்தசிய அபுருஷார்த்தங்களில் ஈடுபடுகின்ற மம எனக்கு கர்ம பிரவாகி கர்மாவானது அனாதியான கர்ம பிரவாகத்தினால ஒவ்வொரு ஜென்மத்திலையும் தப்புகள் தானே பண்ணிட்டு இருக்கேன், அனர்த்தபரிய விவசாயியான அபுருஷார்த்தங்கள்ல தானே ஆடியன் ஆசைப்படுகிறேன். பணத்த ஆசை பெண் ஆசை பொன் ஆசை இதெல்லாம் இருக்கத்தானே இருக்கிறது, அதனால இதெல்லாம் அனர்த்தபரிய விவசாயி அனர்த்தத்தையே உண்டு பண்ணக்கூடியவைகள், அனர்த்த பரியந்தமானது அனர்த்தத்தையே எண்டாக உடையதுன்னு அர்த்தம், பரியந்தமாக உடையதுன்னா அனர்த்தபரிய அனர்த்தத்தை விளைவிக்க கூடியதான அபுருஷார்த்தங்களையே புருஷார்த்தத்துல ஆசைப்படணும் தர்மார்த்த காம மோட்சத்துல, அத அதர்மத்துல ஆசைப்படுறேன், அபுருஷார்த்தங்கள்ல ஆசைப்படுறேன், அப்படிப்பட்ட எனக்கு கர்ம பிரவாகத்தினால கர்மாவானது பிரவாகமாக அனாதியாக இருப்பதனால இந்த ஜென்மத்துல இருக்க மாதிரி தானே முன் ஜென்மத்துல இருந்திருப்பேன், அதுக்கு முன் ஜென்மத்துல இருந்திருப்பேன், அதோட மோசமா இருந்திருப்பேன், அதோட மோசமா இருந்திருப்பேன், அந்த பிரவாகமானது அடியனை என்னைக்கும் விடாதே. ஸ்வரூபானுபந்திவத்து அபரிஹாரியம் எப்படியானா ஆத்மஸ்வரூபத்தோட சேர்ந்த குணங்கள்லாம் நமக்கு அபரிஹாரியமோ அதே மாதிரியாக கர்மா அடியாக வந்த பலன்கள்லாம் அபரிஹாரியம், அதனால பொறுத்துக்கிறது ஒண்ணுதான் அதுக்கு வழி. ததாபி அந்நத் அசஹ்யம் ஆபத்திஷ்யதி அபிப்பிராயம், இது பெரிய ஆபத்தி ஒண்ணு வருது அடியனுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆனா பெரிய ஆபத்தி உம விஷயமா வருது அப்படின்னு சாதிக்கிறதுக்காக கிந்துன்னு ஆரம்பிக்கிறார். தொதக்ரே அபார காருண்யஸ்ய சர்வத்ர சந்நிஹிதஸ்ய சர்வஸ்வாமினா சர்வசக்தே ஸ்தவ சந்நிதௌ, நீர் எப்படிப்பட்டவர் சுதந்திரர். தொதக்ரேன்ற இடத்துல தொதக்ரேன்ற இடத்துல தொத்து அப்படின்ற இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்றார், ஒரு எம்பசைஸ் பண்ணிட்டு உம்ம எதிர போய் சரணாகதி பண்ணியிருக்கனே அப்படி எப்படிப்பட்டவர் நீர்னா அபார காருண்ய நிதி, நீர் அபாரமான கருணையை வர்ஷிக்கக்கூடியவர்,
எல்லா இடத்துலயும் இருப்பவர். நான் ஐயோ பார்க்கவே இல்லையே, நான் நீ தப்பு பண்ணச்ச அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் அப்படி பார்க்காத மாதிரி போவாளே இந்த லோகத்துல. தப்பு பண்ணச்சியோ கஷ்டப்படச்சியோ ஒத்தாசை பண்ணணும் வேண்டாம்னு நினைச்சுட்டாள்னா அவ பார்க்காத மாதிரி அந்த மூஞ்சியை திருப்பிண்டு போவா பாருங்கோ. லோகத்துல நிறைய பேரை பார்க்கலாம் அந்த மாதிரிலாம். ஏதோ இவனை பார்த்தாக்க இவனுக்கு என்ன ஒத்தாசை பண்ண வேண்டியதா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுட்டு போயிடுவான் இல்லையா. சகஜம்தான் இதெல்லாம் லோகத்துல. நம்மளே கூட பண்ணுவோம் சில பேருக்கு, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. சர்வத்திர சந்நிகிதஸ்ய சர்வஸ்வாமினஹா, எல்லா இடத்துலையும் சந்நிகிதர்னீர், பார்க்காம போயிட்டுதா யாரும் நினைச்சுக்க மாட்டான், நீர் பார்த்துட்டேதான் வேறு பயமுன் இருக்கீர் அப்படிதான் நினைச்சுப்பா ஜனங்கள்லாம். ஏன்னா நீர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கீரே. உண்மை யார் மற்ற யாருனா ஒருத்தர் சொன்னா லோகத்துல சாதாரண புருஷன் ஆப்தனா இருக்கிற ஒருத்தன் நான் கவனிக்கலப்பா உன்னே அப்படின்னு சொன்னா கூட ஒத்துன்றுவா. பெருமாளுக்கு இன்னொரு பெரிய கஷ்டம், நான் கவனிக்கல சுவாமி, நீர் ஏதோ சிரமப்பட்டு இருந்தீர், நான் கவனிச்சிருந்தா அன்னைக்கு ஒத்தாசை பண்ணிருப்பேன்னு பெருமாள் சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. ஏன்னா சர்வஜ்ஞராச்சு அவர், எல்லாமே தெரிஞ்சிருக்குமே. அந்த சர்வஜ்ஞத்துவம் இருக்கிறதுனால அவர் தப்பிக்க முடியாது. அதனால சர்வஸ்வாமினஹா, எல்லாருக்கும் சுவாமியா வேற இருக்கு. ஏன்னா சுவாமின்னு ஒரு பொசிஷன் வந்துருத்துன்னா வாஸ்தவமாக எல்லா தன்னுடைய அதீனமாக இருக்கக்கூடிய சிஷ்யாலையும் நன்னா கவனிச்சுக்கணும்ன்றது அவளுடைய முக்கியமான சுவாவமாக இருக்க வேண்டியது, எதிர்பார்ப்பது. அப்படிப்பட்ட உமர் அதுகொண்டு இல்லாம சர்வசக்தரா இல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, சர்வசக்தரா எல்லாவற்றையும் சாதிக்க வல்லவராகவும் இருக்கிறீர், வல்லவராக திகழும் நீர் கண்டுக்காமல் விட்டுட்டீர் அப்படின்னு சொன்னால் என்னடா ஆகும் நாள், அதுதான் பெரிய அனர்த்தம் வந்து சேரும் உமக்கு. ஐய அடியனுக்கு அனர்த்தம் வந்தா பரவாயில்ல, உமக்கு அனர்த்தம் வரக்கூடாதே. சரணாகதானாம் இது பகுவச்சனம் அந்யேஷ்வபி பிரபன்னேஷு அயமேவ நியாயா, இது அடியனுக்கு மட்டும்தான் இப்படி இருப்பேன் இல்லை, மற்றவாளுக்கு கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு எல்லாருக்குமே. அது என்ன சரணாகதானாம்னு பகுவச்சனத்தினால சொல்றார். மத் பரிபவஸ்துவேகாந்தினாம் சர்வேஷாம் சித்தக்ஷோபஹேத்து வா அபிப்ரேதம். மத் பரிபவஹா, என்னுடைய பரிபவமானது தொதேகாந்தினாம் சர்வேஷாம், உன்னையே பரமைக்கா உன்னையே நம்பி இருக்கும், உன்னையே அண்டி இருக்கும் உன்னுடைய பக்தர்களான பலருக்கு சித்தக்ஷோபஹேத்து, மனசை போட்டு இருக்கக்கூடியது, மனதினுடைய சிரமத்தை அதிகமாக்கக்கூடியது, பேரிடரை ஏற்படுத்தக்கூடியது மனதிற்கு அப்படின்னு அபிப்பிராயம். என்ன ஒருத்தனை பரிபவப்படுத்தினா மற்றவாழ்லாமும் ஆஹா இந்த சேத்தனையே பரிபவப்படுத்துறாரே என்னெல்லாம் எவ்வளவு பரிபவப்படுத்துவார் இவர் அப்படின்னு நினைக்க தோணலாம். பராபவஹா, அதனால கர்மபிஹி காமக்ரோதாதிபிஹி இந்திரியைஹி விஷயைஷ கோரைஹி துவத்விமுகீகரணம். ஏன் நாங்கள் படுற அவஸ்தைகளெல்லாம் பார்த்துட்டு அப்படி திரும்பிட்டு போறது, அதுதான் நம்மளுடைய பராபவம். எப்படி இருக்கும்னா கர்மான்ற ஒரு பெரிய அஸ்திரமானது நம்ம மேலே விழுந்து அது காமக்ரோதாதிகளெல்லாம் உண்டு பண்ணி காமக்ரோத லோப மோக மத மாத்சரிய என்ற கெட்ட குணங்களையெல்லாம் நம்மிடம் உண்டு பண்ணி, என்ன உடம்புல வியாதி வந்தால் தான் வியாதியான்ன, ஆத்மாவில் வர காமக்ரோதாதிகள்லாம் வியாதி இல்லையான்ன, அதுக்கெல்லாம் இங்கேனா உபாயம் பண்ணுறோமா, நம்ம பண்ணுறதே கிடையாது. காமக்ரோதாதிகள் இன்னும் வளர்த்துட்டே இருக்கும். எத்தனை பேரை நம்ம யார்ட சண்டை போட்டோமோ வாண்டெல்லாம் போய் சுவாமின் க்ஷமிக்கணும் இன்னிலேருந்து நான் திருந்திட்டேன், இனிமே உம்மோட சண்டை போடுறதுக்கு இஷ்டமில்லை, உம்மோட சண்டை போட்டதும் தப்பு, இஷ்டமில்லைன்றது என்ன ஸ்வரூப பிராப்தமே இல்லை, நான் என் ஸ்வரூபத்துக்கு உம்மோட சண்டை போட்டிருக்க கூடாது சுவாமி அப்படின்னு யாருனா போய் இப்போ சரணாகதி பண்ண போறாளா யாருந்தியானா, நான் யாரும் பண்ண போறது. ஆனால் வஸ்துதா அதை பாவிக்கணும், காமக்ரோதாதிபிஹி இந்திரியைஹி விஷயேஷ்ட கோரைஹி துவத்விமுகீகரணம். என்ன நாம் பண்ற என்னுடைய கர்மாக்கள் அது காமக்ரோதாதிகள், அதனால நீ என்ன பண்ற, உங்களுடைய விமுகீகரணத்துக்கு நாங்கள் பாத்திரமாயிடுறோம். அதனால பராபவஹா, அப்படி நாங்கள் வந்து விமுகீகரணம் உம்முடைய பார்வைக்கு இலக்காகாமல் இருக்கும் தன்மை இருப்பின் அதுக்கப்புறம் தான் சாதிக்கிறார். பராபவஹா நாத நாத தாத்து, தாத்துக்கே என்ன அர்த்தம்னா எல்லாரையும் காப்பாற்றுவர்னு தானே அர்த்தம். நாத் அந்த நாத நாத இது சம்புத்தியா பகவதா பரஸ்வீகார யோக்கியத்துவம், நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் அவர் தரித்து கொள்ளுகிற யோக்கியத்துவம் அதனால தெரியுது. நாதன்ற சப்தத்தினால தெரியுது லீடர்ஷிப்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நாத உக்தம் ஹி
युधिष्ठिरः காரியார்த்தம் பலபத்ரம் பிரதி சாத்யகினா. சாத்யகின்றவர் பலபத்ரன்ட்ட சொல்றார், பலராமர்ட்ட சொல்றார், யுதிஷ்டிருடைய காரியத்துக்காக சொல்றார். ஏ நாதவந்தஹா ஹி பவந்தி லோகே தேனாத்ம கர்மாணி சமாரபந்தே காரியேஷு தேஷாம் பிரபவந்தி நாதாஹாம் சைவ்யாதயோ ராமயதா யத்யாதேஹே இதி. ஏ நாதவந்தஹா ஹி பவந்தி, யார் நாதனை உடையவனாக இருக்கிறார்களோ லோகத்தில், தேன் ஆத்ம கர்மாணி சமாரபந்தே, அவர்கள் தன்னுடைய காரியங்களை ஆரம்பிக்க மாட்டார்கள், அவன் இருக்கான் பார்த்து கொள்வான் என்று இருந்து விடுவார்கள். ஆற்றுல பத்து பசங்க இருக்கா, பத்து பசங்க இருக்கான்னா ஒம்பது பசங்க தான் தன் வீட்டை கவனிக்க மாட்டா. பெரிய பிள்ளை இருக்காரு, அவரே பார்த்துப்பார், நம்மளுடைய ஃபேமிலியும் சேர்த்து பார்த்துப்பார், அவர் தான் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவா குழந்தைகளாவையே பாவிச்சிக்க வச்சு தான் சம்பாதிச்சத்தை கொண்டு வந்து கொடுத்து பெருதனத்தெல்லாம் அவாளிடத்தில் விட்டுட்டு தான் அடங்கி இருப்பார்கள் அந்த காலத்தில். இப்பெல்லாம் கிடையாது. ஏ நாதவந்தஹா ஹி பவந்தி லோகே, யார் நாதவான்களாக இருக்கிறார்களோ, பெரியவர்களை மதித்து நடந்து கொண்டு அவர்கள் போன்ற போக்கில் போகிற போக்கில் தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் நாத்ம கர்மாணி சமாரபந்தே, அவர்கள் தன் காரியத்தை தான் ஆரம்பிக்க மாட்டார்கள். தான் எங்க லீடரோ அந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பா, ஆனா தனக்கு ஒரு லீடர் இருக்கான்றதுனால அவ தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவளிடத்துல ஒப்படைச்சு அவ பாத்துக்கிறாப்பா, நம்ம ஒன்றும் இருக்க வேண்டாம்னு இருப்பான். சம்பிரதாயத்துல நிறைய பெரியவாளுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, அவர்களுக்கு பெரியவர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் பார்த்து கொள்ளுகிறார்கள் என்று அவர்கள் அமைந்திருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள். காரியேஷு தேஷாம் பிரபவந்தி நாதா சைவ்யாதயோ ராமயதா, காரியேஷு தேஷாம் பிரபவந்தி நாதா, நாதர்களே அவர்களுக்கு லீடர்களாக அவர்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்களே அவர்களுடைய காரியங்களை பார்த்து கொள்வார்கள். யார் அவர்கள்னா, சைப்யாதயஹா, சைப்யன் முதலானவர்கள், யதா எயா தேகே, எயாதி எயாதி காலத்தை எயாத்தியே எல்லாரையும் பார்த்துப்பான். அதனால அவன் சபிதா பித்தரஸ்தே தாசாம் கேவலம் ஜென்மஹேதவஹா என்று வர்ணிக்கிறான் காளிதாசன். அப்பா எல்லாம் வெறும் பிரஜைகளுக்கு உண்டு பண்ணுவதற்கான காரணங்கள் தானே தவிர ரட்சிக்கிறதெல்லாம் ராஜாதான் என்று வாக்கியங்கள் வருகின்றன. அப்படி நாதவந்தர்களாக இருப்பவர்கள் காரியம் செய்ய மாட்டார்கள், ஏனால் நாதர்களே செய்து கொள்வார்கள், பெரியவர்கள் செய்து கொள்வார்கள் என்று நாம் சாமான்யமாக இருந்தால் போதும் என்று நினைப்பார்கள். நாத்ம கர்மாணி சமாரபந்த் பகவத் சாஸ்திரத்திலே. அதனால பெருமாள் நீர் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் வாய்மூன்னு தானே இருக்கணும், நாங்களாக எதுக்கு எதுவும் ஆரம்பிக்கணும், மோட்சத்தையோ பாப்பத்தையோ பண்ணி நரகத்தையோ எதையுமே நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியதில்லை, பெருமாள் இட்ட வழி. பகவத் சாஸ்திரத்தில் கூட இந்த விஷயம் சொல்லிருக்கு, பிரபன்னச்சாத்தகோ எத்வத் பிரபத்தவ்யா கபோதவத் ரக்ஷ்ய ரக்ஷகயோரே தத் லக்ஷ்யம் லக்ஷ்மணமேதயோஹோ லக்ஷ்யம் லக்ஷணமேதயோஹோம். பிரபன்னன் எப்படி இருக்க வேண்டுமென்றால் அவன் சாத்தகா எத்வத்து, சாத்தக பக்ஷி எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கணும். பிரபத்தவ்யா கபோதவத்து, கபோதம் எப்படி இருக்குமோ அப்படி பிரபத்தியை அனுஷ்டானம் பண்ணணும். சாத்தக பக்ஷி அதுவா மழை பொழிந்தால்தான் அதை பிடிச்சி சாப்பிடுமே தவிர தானே தண்ணிக்காக போய் எங்கேயும் நிலத்திலேருந்தோ கிணத்துலேருந்தோ சாப்பிட்றாது, அது பெருமாளை நம்பி இருக்கும். அது தேவ மாத்திருக்கம்னு சொல்கிறா, நிலங்கள்லாம் மேலேருந்து வானத்தை பார்த்த பூமின்னு சொல்கிறா. அந்த மாதிரி இதுவும் வானத்தை பார்த்துட்டு நிறைய மேகங்கள் இருந்தால் அப்படி வாயக்கு பெருமை அப்படி திறக்கும், அதில் ஒரு ட்ராப் விழுந்ததுன்னா அதுக்கு சந்தோஷப்படும், அவ்வளோதான், கீழே வந்து தண்ணி எடுக்காது. அதை மாதிரி பிரபத்தவ்யஹா கபோத்தவத்து பிரபத்தவ்யஹா, கபோத்தமானது எப்படியானது, எப்படியாக சிவி சக்கரவர்த்தியை ஆசிரியத்ததோ அது காப்பாற்றுவான் என்ற எண்ணத்தில் அவனிடம் சரணாகதி பண்ணதோ அந்த மாதிரியாக சரணாகதி செய்ய வேண்டும். பிரபன்னஹா சாத்தகஹா எத்வத்து பிரபத்தவ்யஹா கபோத்தவத்து ரக்ஷ ரக்ஷகையோஹோ, ரக்ஷியமான வஸ்துக்கும் ரக்ஷகனான வஸ்துக்கும் இதுதான் லக்ஷ்யம் லக்ஷணம் என்று கபோத்த மாதிரியாக பிரபத்தவ்யன். பிரபன்னச்சாத்தகா எத்வத், பிரபன்னனானவன் சாத்தகனை போன்று இருக்க வேண்டும், பிரபத்தவ்யமான வஸ்து கபோத்தத்தை போன்று இருக்க வேண்டும் என்று தாத்பரியம். ரக்ஷ ரக்ஷகையோஹோ ஏதல் லக்ஷ்யம் லக்ஷணமேதையோஹோ,
ரக்ஷ ரக்ஷகயோஹோ ஏதல் ஏதல் லக்ஷ்யம். ரக்ஷ்யம் ரக்ஷகனுக்கு தான் இது லக்ஷ்யம். லக்ஷணம் வந்து பிரபன்னஸ்சாத்தகா எத்வத்து அந்த மாதிரி இருக்கணும், பிரபத்தவியா கபோதவத்து என்று இருக்க வேண்டும் என்று லக்ஷணத்தை சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்னா அவன் இருக்கிறான் காப்பாற்றான் என்று இவன் இருக்க வேண்டும் அப்படின்னு தாத்தம். ஸ்வதந்திரஸ்ய கர்மவசியமே, ஸ்வதந்திரஸ்ய அகர்மவசிய மே சரணாகத பரித்தியாகேபி கோதோஷாய தித்ராஹ. ஸ்வதந்திரனாகவும் கர்மவசியன் இல்லாதவனாகவும் இருக்கக்கூடிய எனக்கு சரணாகத்தனை பரித்தியாகம் பண்ணா என்ன தோஷம்யா அப்படின்னு பெருமாள் கேட்கறதுக்கு பதில் சொல்லிக்கிறார். நதேன் ரூபஹா, நான் தான் ஸ்வதந்திரனாச்சேப்பா, நான் கர்மவசியன் இல்லை, நான் என்ன காப்பாத்தின்றா எடுத்து உங்களெல்லாம் நான் காப்பாற்றணும்னு என்னவா நிர்பந்தம் என்று கேட்டால், சரணாகத பரித்தியாகேபி கோதோஷா, நான் சரணாகத்தர்களை பரித்தியாகம் செய்கிறேன் என்று வைத்துக் கொள்ளும் என்ன தோஷம் என்றால், ஏன்னா இன்னைக்கும் தோஷத்தை தான் சொல்லணும், அந்த பட்சத்தில் தோஷம் இருக்குன்னு சொல்லணும், என்ன தோஷம் சொல்லணும். நதே அனுரூபாம், தேன அனுரூபம், உமக்கு இது அனுரூபம் இல்லைன்னு அர்த்தம். தேன அனுரூபாம், எங்கெல்லாம் சாதிக்கிறார், நீரே சொல்றீரே சுவாமின் தே உம்முட உமக்கு பொருத்தமன்று, நீர்தானே மிச்சை ஸ்திதே மனசி சத் ஸ்திதே மனசின்ற ஸ்லோகத்தில், வராகச்சரம ஸ்லோகம், சகதேவன்னு சொல்ற ஸ்லோகத்திலையும், சர்வதர்மான் சர்வதர்மானி இத்தியாதி வாதினா சர்வதர்மான் பரித்தியஜ இத்தியாதி ஸ்லோகங்கள்ல நீர்தானே சுவாமின் இப்படி சொல்லியிருக்கார். தே தே என்றதுக்கு என்ன அர்த்தம், வாதினா தே, இப்படி எல்லாம் பேசுகின்ற உமக்கு, ந அனுரூபா நச்ச தத்யுக்தம், இப்படி தூஷ்ணீம் பாவத்தை ஆசிரியப்பது மத்தியஸ்தனாக இருந்து விடுவது யுக்தமன்று பொருத்தமன்று. என நீர் ராமாவதாரத்தில் ராமோ திருநாபிபாஷத்தை என்று பேசினவர், அன்று தம் நோக்த பூர்வமே நச்சபக்ஷிய கதாச்சன என்று நான் எப்பொழுதும் பூர்வம் பொய் சொல்லதில்லை, இனியும் வரும் காலங்களில் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொன்னவர், அதுக்கெல்லாம் விரோதம் வரும். அத்தச்ச தஸ்ய நாம மகத்யசாயத்து ஸ்ருதி சித்த வைபரித்தியம், உமக்கு உமக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு, தஸ்ய நாம மகத்யசஹா என்று மகத்யசஹான்ற சப்தத்தை பெருமாளுக்கே சூட்டியிருக்கா. அத்தகா மயா இப்படி இப்படிப்பட்ட உமக்குன்னு அர்த்தம். தே அத்தகா மயா சஹசிர துக்க பாஜனேன சர்வமபி துக்கம் சோடும் சக்கியம், அவர் ஆயிரம் பாத்திரம் அது எல்லாம் வந்து சர்வ துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்ததுன்னா அப்போ சர்வம் துக்கம் சார், எல்லா துக்கத்தையும் கொண்டாடலாம், துக்கியாக அபிநயிக்கலாம், அதையெல்லாம் பொறுத்து கொள்ளலாம். துவயா தூ நித்திய நிரவத்தியன தோஷ பிரசங்கா ந சோடவியா நித்திய அனிஷ்ட லாபகா தே மத்தோப்பிய திருச்சது, நீரோ என்ன எப்படிப்பட்டவர் நித்திய நிரவத்தியர் தோஷ பிரசங்கம் இல்லாதவர், அப்படிப்பட்ட உமக்கு தோஷம் வந்துடுத்துனா என்ன பண்றது, எங்களுக்கெல்லாம் நிறைய தோஷத்தோடு இருக்கும், என்ன சொல்றது வழக்கம் உண்டு, அழுக்கு பட்டுருத்துன்னா வஸ்திரத்தில் அவன் எங்கே வேணா உட்காந்துப்பான், அப்படி ஒரு தடவை அழுக்கு பட்டுருத்தோல்லையோ தலி பண்ணுறவன் என்ன பண்ணுவான், அழுக்குன்னெலாம் பார்க்க மாட்டான், அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருவான், அப்படியே காய்கறி திருத்த உட்காந்துப்பான் இல்லையா, அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. வஸ்திரம் ஒரு தடவை அழுக்காயிடுச்சுன்னா அவன் ஃபர்தர் அந்த வஸ்திரம் அழுக்காயிடுச்சேன்னு கவனிக்க மாட்டான், அதை வந்து போகிற வரையில் இன்னும் அழுக்காக்கின்றதான் இருக்கும். அந்த மாதிரி அடியன்கள் விஷயத்தில் எங்களால் பொறுத்துக்க முடியும், கர்ம பிரவாக அனாதியை மனசில் வச்சுண்டு, ஆனால் உமக்கு இல்லையே சுவாமின் அப்படி நீர் எப்படி பொறுத்து, தஸ்மாத் அனிஷ்ட லாபகா மத்தோ பெற்றுச்சு, என்னை விட அதிகமான அனிஷ்ட லாபம் உமக்கு தான் வரும். மமச்ச சுவாமி அவத்திய பிரசங்கோ அனிஷ்டத்தமஹா, எங்களுக்காவனில் எங்கள் சுவாமிக்கு அனிஷ்டம் வருது எங்களுக்கு உச்சிதமாக படவில்லை, அது எங்களுக்கு இஷ்டம் இல்லை. தஸ்மான் மத்ரக்ஷன் அதனால் என்ன ரட்சிச்சு, துவயோஹோ அனிஷ்ட பரிகார ஸ்வைவ காரியா, ரெண்டு பேருக்கும் இஷ்டமானது பூர்த்தி பண்ணி வச்சு அனிஷ்டத்தை பரிகாரம் பண்ண வேண்டும், பரிகாரத்தின்னா என்ன டிவா அதை அவாய்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம், அனிஷ்ட பரிகாரம்னா அனிஷ்டத்தை பரிகாரம் பண்ணுறோம், இஷ்டம்னா நம்மளுக்கு தெரியறது யாகாதிகள்லாம் பண்ணி அனுபவிக்கிறது, அனிஷ்டம்னா எதோ பண்ணுறது, அனிஷ்ட பரிஹாரஸ்துவைவ காரியா, எங்களுக்கு வர அனிஷ்டங்கள் எல்லாம் நீர்தானே சுவாமின் துளக்க வேண்டும். ததிதம் வியாஜமாத்திரே வியாஜமாத்திரேன சுவார்த்தம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசதார்டே ஞான வியஞ்சனபரம், ததிதம் வியாஜமாத்திரேன சுவார்த்தம் ரக்ஷிஷ்யதி
என்ன வியாஜமாக உமக்கு சுவார்த்தமா தான் நீர் எங்களை ரட்சிக்க போற, எங்களை காப்பாத்துறோன்றது இல்ல, உம பேரை காப்பாத்தணும். விசுவாச தார்டிய வேஞ்சனப்புறம், இதனால எனக்கு விசுவாசம் இருக்கு. உம்ம நீர் காப்பாத்திக்கணும்னாக்க எங்களை காப்பாத்தி தானே ஆகணும்னுட்டு விசுவாசம், எங்களை காப்பாத்ததான் காப்பாத்துவீர்னு தாத்பரியம். சேஷபூதஸ்ய ஸ்வலாப கதனம் ஸ்வார்த்த பிரார்த்தனம் ச அயுக்தம் இத்தி சங்கா. சேஷபூதனான அடியனுக்கு ஸ்வலாப கதனம் என்ன, நானே எனக்கு லாபம் என்னன்றத சொல்றதோ, சுவார்த்த பிரார்த்தனம் எனக்காக பிரார்த்திக்கிறதோ யுக்தம் இல்லை இல்லையா? அதனால உமக்கு அனிஷ்டம் அப்படின்றத நீர் யோஜனை பண்ணிதான் நீர் எங்களை காப்பாற்றணுமே தவிர, சேஷபூத்தன நான் எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன சுவார்த்தம்னு பார்க்க கூடாது. சங்காச்ச பிரதான பூத்த பரலாபோக்தியா, அதனால பிரதானம் உமக்கு தான் லாபம் சுவாமின், எங்களுக்கு லாபம் இல்லை சுவாமின், நாங்கள் எதை வேணா பொறுத்துன்றுவோம். பராவத்திய பிரசங்க பரிகார பிராதான்யம், அதனால எங்களுக்கு சுவார்த்தமாக கேட்கல, இதை என்னை ரட்சியும் சரணாகத்தனான என்னை ரட்சிக்கணும்னு சுவார்த்தமாக நாங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் பராநிஷ்டம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக உமக்கு அனிஷ்டம் வந்துடக்கூடாதே, அதனால உமக்கு தோஷமும் வந்துடக்கூடாதே அப்படின்றதுக்காக பிரார்த்திக்கிறோம் சுவாமின் என்று சொல்றதுல பிராதான்யம். இந்த அவருக்கு தான் அனிஷ்டத்தை பரிகாரம் பண்ணுறதுக்காக பிரார்த்திக்கிறோமே தவிர, எங்கள் சுவார்த்தத்துக்காக நாங்கள் பிரார்த்திக்கலன்னுட்டு சுவார்த்தத்துவ பிரயுக்த தோஷத்தையும் நிராகரணம் பண்ணுறோம் என்ற வரையில் இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம் இருக்கு. அதனால என்ன புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நான் எங்களுடைய சுவார்த்தத்துக்காக பிரார்த்திக்கல சுவாமி, உமக்கு அனிஷ்டம் வந்துடுமே, உமக்கு சிரமம் ஏற்படுமே, உம்முடைய பெயர் கெட்டு போயிடுமே அப்படின்றதுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோமே தவிர, இதில் ஒன்றும் சுவார்த்தம் இல்லை எங்களுக்குன்னு சொல்கிறதுல தாத்பரியம் ஸ்லோகத்துக்கு. ஸ்லோகத்தை மறுபடியும் பார்க்கலாம். ஒரு தடவை ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிச்சுட்டு இதை அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்த உபன்யாசத்துல போகலாம். அபூத பூர்வம் மம பாவி கிம் வாம் சர்வம் சஹே மே சகஜம் ஹி துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாசனதேனு ரூபாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.